வணக்கம். நீங்கள் பார்க்கிறது ஒரு அழகிய கிராமம். பாருங்க, நாங்க எல்லாரும் இந்த அழக ரசிக்க விரும்புறோம். நாங்க இந்த அழகுன்னு நாங்க எதை சொல்றோம்? நாங்க பாருங்க, பூக்கள், ஆகாயம், மலை, அருவி, ஆறு, குளம், கடல், வயல்கள், தோட்டங்கள், காடுகள், அங்க வாழ்ற விலங்குகள், இவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்து நிறைய ரசிக்கிறோம். நாங்கள் அதோட நாங்க இதுகளோட சத்தங்களையும் கேட்க விரும்புறோம். நாங்கள் இந்த பறவைகள், மிருகங்கள், இந்த ஒலி எழுப்பைக்குள்ள நாங்கள் அதையும் ரசிக்க விரும்புறோம். நாங்கள் இதை விட நாங்கள் இந்த வாத்திய கருவிகளின் இசையையும் நாங்கள் கேட்க விரும்புறோம். நாங்கள் அதோட ஏன் பிள்ளைகள், நாங்கள் மனிதர்கள் பாடுறத மிகவும் ரசிச்சு கேட்போம். இப்படி நிறைய இயற்கையான விஷயங்களை நாங்கள் ரசிக்க விரும்புறோம். நாங்கள் எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்த மக்கள் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தவை. எப்படி என்று தெரியுமா உங்களுக்கு? அவைகள் வந்து இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள். இந்த வயல்கள், காடுகள், ஆறு, கடற்கரை, இப்படி தாங்கள் விரும்பின இடங்கள்ல அவர்களுடைய தங்களுடைய உடலுக்கும் மனசுக்கும் பிடிச்ச இடங்கள்லையும் தங்களுக்கு எங்க வாழ பிடிக்குதோ அந்த இடங்கள்ல வாழ்ந்ததோட தங்களுக்கு தேவையானவை கிடைக்கிற இடங்கள்லையும் அவையே வாழ்ந்தவையல். அத்தோட இவியல் அந்த இயற்கையா கிடைக்கிற உணவுகளை கூடுதலாக சாப்பிட்டவியல். உதாரணமாக இப்ப கிழங்குகள், தானியங்கள், இறைச்சி, தேன், இப்படியான உணவுகள். அத்தோட இவியல் மகிழ்ச்சி அதை ஆடினார்கள், பாடினார்கள், விளையாடினார்கள், இப்படி நிறைய அவைகள் வந்து இயற்கையோட சேர்ந்து சந்தோஷமான விஷயங்களை நிறைய அனுபவிச்சவே. அதோட அந்த உறவுகளோட சேர்ந்து நிறைய பேசுவினோம், உரையாடுவினோம். அதனால அவை நீண்ட காலம் நோய் நொடி இல்லாம வாழ்ந்தவையல். ஆனா நாங்கள் இப்ப இயற்கையோட வாழ்றோமா? இல்ல, இயற்கையெல்லாம் நாங்களே அழிச்சிட்டோம். பாருங்க அந்த இயற்கையை, நீங்களே பாருங்க எப்படி ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கண்டு. நாங்கள் இப்ப பெட்ரோல் டீசல் அடிச்ச வாகனங்கள் புக கக்க கக அந்த வாகனங்கள்ல தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இயற்கையா மாட்டு வண்டியில நாங்கள் சவாரி செய்த நாங்கள் பாருங்க ஆறுகள் குளங்கள் எப்படி ரம்மியமா இருக்கு, பார்க்கவே இவ்வளவு அழகா இருக்கு. அந்த இயற்கையில எங்கட முன்னோர்கள் வாழ்ந்தவே. ஆனா நாங்கள் இப்ப அந்த இயற்கையெல்லாம் புறக்கணிச்சு நாங்கள் நகரப்புற வாழ்க்கையே வாழ்றோம். பாருங்க கிராமத்தை எப்படி இருக்குண்டு. ஆனால் நகரத்துல நாங்கள் அப்படியான மகிழ்ச்சிய காண இயலாது. இதுதான் நகரம், அழகிய நகரம். நாங்க என்ன செய்த நாங்கள் பாருங்க, இயற்கையை நாங்க அழிக்கிறோம். பிள்ளையர் காடுகளை அழிக்கிறோம், வயல் நிலங்களை அழிக்கிறோம், ஆறுகள், கடல், எல்லா இடங்கள்லயும் மனுஷர்களால அழிவே ஏற்படுது. காடுகளை அழிச்சு நாங்கள் குடியிருப்புல எங்களுக்கு தேவையான வீடுகளை கட்டிடங்களை அமைக்கிறோம். அதில் வெட்டுற மரங்களை எல்லாம் நாங்கள் ஏனைய தேவைகளுக்கு பயன்படுத்துறோம். இந்த ஆற்றங்கரை ஓரங்கள் எல்லாம் நீங்கள் உதாரணமாக பார்க்கலாம், மண்ணை எடுக்கிறோம். நாங்கள் இப்போ கட்டிடங்கள் அமைக்கிறது எங்களோட தேவை எல்லாத்துக்கும் மண்ணை எடுக்கிறோம். இந்த ஆற்றம் கரையில் மட்டும் இல்லை பிள்ளைகள், ஆற்றுக்கே முறங்கி மண்ணை அகழ்ந்தெடுக்கிறார்கள். இதனால் இந்த ஆறு என்ன செய்யமாட்டா, நிறைய மழை பெய்கிற காலங்களில் ஆறு பெருக்கெடுத்து இந்த வயல் நிலங்களை எல்லாம் அடித்து கொண்டு ஓடும். இந்த இயற்கையை கூட அழிவடைய செய்யுது. இதனால நாங்க என்ன செய்யறோம், இயற்கையை அழிச்சிட்டு நகரப்புற வாழ்க்கைக்கு நாங்க தயாராகிட்டோம். குறுகிய இடங்களுக்குல நாங்கள் அப்படியே வீடுகளுக்கே முடங்கி இருக்க வேண்டிய சூழலங்களுக்கு ஏற்பட்டுட்டது. எங்களோட தேவைகளுக்கு நாங்கள் ஏதாவது தேவை கருதி நாங்கள் உதாரணமா நீங்க இப்ப பாடசாலைக்கு போறீங்க அல்லது மேலதிக வகுப்புக்கு போறீங்க, அதுக்கு மிகுதியான நேரங்கள்லாம் நீங்க வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்க. அதே போலதான் உங்களோட அம்மா அப்பாவோ பிற உறவுகளும் தங்களோட தேவையில முடிச்சுட்டு கூடுதலான நேரம் வீட்டோட இருக்கிறது தான் விரும்புகிறான். அந்த இப்படியான நேரங்கள்ல பிள்ளைகள் நாங்க என்ன செய்யறோம்டா, நகரப்புறத்துல தொலைக்காட்சியை பாக்குறோம், தொலைபேசியில யாரோடையாவது உரையாடுறோம்,
பத்திரிகையை படிக்கிறோம். இப்படி பொழுது போக்குறத தவிர சின்னனா நாங்கள் எங்கட பொழுத இன்னும் கொஞ்சம் விசேடமா ரசிக்கிறதுக்காண்டி நாங்க என்ன செய்யறோம்டா, மீன் தொட்டியில மீன் வளர்க்கிறோம். இது எங்கட வீட்டின் அழகுக்காகத்தான் நாங்கள் ஆரம்பத்துல வைக்க தொடங்கினாங்க. ஆனா நாங்க அதனால பயனும் அடைகிறோம். அநேகமான வீடுகள்ல இந்த மீன் தொட்டி இருக்கும், சிலருடைய வீடுகள்ல இல்லை, ஆனால் அநேகமான வீடுகள்ல இந்த மீன் தொட்டி வைத்திருக்கிறார்கள். இது வீட்டையும் அழகுபடுத்தும், உங்களுடைய மனதுக்கு நிறைய மகிழ்ச்சியை தரும். இந்த மீன் தொட்டி வளர்ப்பு பற்றி தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போறோம். வண்ண வண்ண மீன்கள் உங்களோட பாட புத்தகத்துல நீங்கள் படிச்சு பார்த்துருப்பீங்க இந்த வண்ண மீன்களை பற்றி. என்ன இன்றைக்கு படிப்போம் நாங்கள்? பாருங்க எப்படி இருக்கு மீன்கள். இந்த வண்ண மீன்களை பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கு. உங்களோட வீட்லயும் இப்படி மீன் தொட்டி இருக்கோ? இருந்தால் நீங்களும் பார்த்திருப்பீங்க. இந்த மீன்கள் நீந்துற பாருங்க, இவ்வளவு மகிழ்ச்சியை தருதண்டு. மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு அதை பார்க்கல. அப்படியே பார்த்து கொண்டே இருக்கணும் போல இருக்கும். வெவ்வேறு நிறங்கள்ல, வெவ்வேறு அளவுகள்ல அவையில் ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்க எங்கட மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. பாருங்க பிள்ளைகள், நாங்க வெளியில அலைஞ்சு திரிஞ்சு வெயில ஓடி திரிகிறத விட ஒரு கொஞ்ச நேரமாவது நாங்கள் இந்த மீன்களை பார்த்து ரசிக்க எங்களுக்கு மனதுக்கு சந்தோஷமாயும் ஆறுதலாயும் இருக்கும். என்ன உங்களுக்கு விருப்பமோ இந்த மீன் தொட்டி வளர்க்கறது? உங்களோட வீடுகள்ல இருந்தால் நீங்கள் இதை பார்த்து ரசிப்பீங்க. இல்லாதாக்கள் இப்ப இதுல பாக்கிக்க உங்களுக்கு அந்த அழகின்ற ரம்யமான அழகு உங்களுக்கு தெரியும். பாருங்க, இன்றைக்கு நாங்க வண்ண வண்ண மீன்களை பத்தி பார்ப்போம். உங்களோட பாட புத்தகத்துல நீங்கள் இந்த பாடத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப பாருங்க எப்படி அந்த மீன்கள் நீந்தி ஓடுறத பாருங்க, இவ்வளவு அழகா இருக்கு. அழகை அனைவரும் விரும்புகிறோம். எங்களுக்கு அழகண்டா மிகவும் பிடிக்கும். எது எது அழகா இருந்தாலும் நாங்கள் ரசிக்கிறோம். நாங்கள் என்ன, நாங்கள் வாழ்ற வீடு அழகா இருக்கணும் என்று நாங்கள் எத்தனையோ வேலை செய்வோம். என்ன, வீட்டை கட்டிட்டு அதுக்கு வண்ணம் தீட்டுவோம், அதை மின் விளக்குகளால் அலங்கரிப்போம், ஏதாவது துணியிலேயா அல்லது பேப்பர்லயே இருந்தாலும் பூக்கள் செய்து தொங்க விடுவோம். அதை விட நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச ஏதாவது பொருட்களை வாங்கி நீங்க காட்சிக்கு வைப்பீங்க. அதையெல்லாம் பார்த்து நீங்க ரசிச்சு கொண்டிருப்பீங்க. உங்களை அதை பார்க்கறது உங்களுக்கு மீந்த சந்தோஷத்தை தரும். அது போலதான் பிள்ளைகள் இந்த வண்ண வண்ண மீன்களை நாங்கள் தொட்டியில வளர்க்கிறது. இப்படி தொட்டிகள்ல மீன்கள் அழகழகாக பாருங்க ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்க உங்களுக்கு நிறைவான சந்தோஷம் கிடைக்கும். பாருங்க, அழகை அனைவரும் விரும்புகின்றோம். நாம் வாழும் வீடு அழகாக இருக்க வேண்டும். அழகுக்கு மேலும் அழகு தருவது தொட்டிகளில் வளர்க்கப்படும் வண்ண வண்ண மீன்களே. சுறுசுறுப்பாக நீந்தி செல்லும் மீன்கள் வற்றாத மகிழ்ச்சியை நமக்கு தருகின்றன. பார்க்க எங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. இதனை நாங்கள் வீடுகள்ல வச்சு பார்த்தால் இன்னும் உங்களுக்கு அதிர்ந்த நேரடியான அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. பாருங்க, நம் முன்னோர்கள் இயற்கையுடன் சேர்ந்து வாழ்ந்தார்கள். ஆற்றங்கரையோரங்கள்ல, குளக்கரையோரங்கள்ல பாருங்க, வயல்வெளிகள், இயற்கையான காற்று, அவர்கள் தோட்டங்கள் வயல்கள் செய்து கொண்டு தங்கள் தேவையான மிருகங்களையும் வளர்த்து கொண்டு குடிசை வீடுகள்ல அந்த நேரம் வெப்பமும் அதிகமாக இருந்திருக்காது, நிறைவான சந்தோஷத்தோட வாழ்ந்தவர்கள். நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். ஆனால் நாமோ இயற்கையை புறக்கணித்தோம். இயற்கையை அழிக்கிறோம். எல்லா விதத்திலையும் நாங்கள் இயற்கையை அழிக்கிறோம். உதாரணமா காடுகளை அழிக்கிறதால வெப்பம் அதிகரிக்குது பிள்ளைகள். வெப்பம் அதிகரித்த நாங்க என்ன செய்வோம், கூடுதலான நேரம் வெளியில போகாம வீட்டுக்குள்ளதான் இருக்க பார்ப்போம். அதால எங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். பாருங்க, வீட்டினுள் நிம்மதியை தேடுவதனால் இயற்கையின் சில அம்சங்களையாவது வீட்டினுள் கொண்டு வர வேண்டும். ஏதாவது ஒன்றையாவது நாங்கள் இயற்கையை வீட்டுக்கு கொண்டு வச்சு பார்த்து ரசிக்க விரும்புவோம். அதுதான் அந்த
மீன் தொட்டிகளில் அலங்கார மீன் வகைகளை வளர்க்கிறது. அவ்வாறான ஒரு செயற்பாடாகும். நாங்கள் எங்கட சந்தோஷத்துக்காகத்தான் அந்த செயற்பாடை செய்யறோம். நாங்கள் வெளியில போய் இயற்கையை ரசிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரமும் கிடைக்கிற குறைவு. அப்படி கிடைக்கிற நேரங்கள்லையும் ஏதாவது ஒரு இடைஞ்சலங்களுக்கு ஒன்றில் வெயிலாயிருக்கும் அல்லது ஏதாவது ஒரு இடையூறு ஏற்படும். இயற்கைங்களுக்கு ரசிக்கிறதுக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்படும். அதனால நாங்கள் வீட்டிலேயே அந்த இயற்கையை கொண்டு வந்து ரசிக்கிறதுக்கு இந்த மீன் தொட்டி வளர்க்குற முறையை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். பாருங்க, நம் முன்னோர்கள் இயற்கையுடன் வாழ்ந்தார்கள், நிம்மதியாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். ஆனால் நாமோ இயற்கையை புறக்கணித்தோம், மன நிம்மதியை இழந்தோம். வீட்டினுள் நிம்மதியை தேடுவதனால் இயற்கையின் சில அம்சங்களையாவது வீட்டினுள் கொண்டு வர வேண்டும். மீன் தொட்டிகளில் அலங்கார மீன் வகைகளை வளர்த்தல் அவ்வாறான ஒரு செயற்பாடாகும். மீன் தொட்டியின் அழகை ரசியுங்கள். உங்களுக்கு இப்ப இதுல பாக்க அதுல ரசனை உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு தொட்டியிலிருந்து மீன்கள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கணும். வண்ண வண்ண மீன்கள் சுறுசுறுப்பாக நீந்துவதை பாருங்கள். அவை ஒன்றை ஒன்று துரத்தி செல்வது அழகோ அழகு. அதை பார்க்கும் போது நமது மனதுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். உங்களுடைய சந்தோஷத்துக்காகத்தான் நீங்கள் இத இந்த மீன் தொட்டியை உங்களோட வீடுகள்ல வச்சிருக்கிறீங்க. இதை பார்க்க உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் நிம்மதி என்றாலும் கிடைக்கும். அதனால மீன் தொட்டிய ஒரு சிறிய தொட்டியாவது உங்களோட வீடுகள்ல வச்சிருக்கிறது நல்லது. மீன் தொட்டியின் அழகை உங்களை ரசிக்கட்டும், பார்த்து ரசியுங்க. நல்ல வண்ண வண்ண மீன்கள் சுறுசுறுப்பாக நீந்துவதை பாருங்கள். அவை ஒன்றை ஒன்று துரத்தி செல்வது அழகோ அழகு. அதை பார்க்கும் போது நமது மனதுக்கு அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். பாருங்க, அலங்கார மீன்கள் சுறுசுறுப்பாக நீந்தி விளையாடுவதற்கு ஒட்சிசனே காரணம். நாங்கள் சுவாசிக்கிறதுக்கு என்ன வேணும் என்று உங்களுக்கு தெரியும் தானே. என்ன ஒட்சிசன் வேணும் நாங்கள் சுவாசிக்கிறதுக்கு? அது எங்க இருந்து கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். மரங்கள்ல இருந்து தான் எங்களுக்கு ஒட்சிசன் கிடைக்குது. ஆக நாங்கள் மரங்களை அழிக்கலாமோ? நீங்கள் ஒரு மரத்தை வெட்டினால் இன்னொரு மரத்தை உங்களோட கையாலேயே நாட்டி வளர்த்து விட வேண்டும். ஏனென்றால் அது எங்களுக்கு அவசியமானது, எங்களை சுவாசிக்கிறதுக்கு மிக முக்கியமானது ஒட்சிசன். பாருங்க, நாங்கள் சுவாசிக்க ஒட்சிசன் தேவைப்படுறது போல அலங்கார மீன்களுக்கும் ஒட்சிசன் தேவையா இருக்கு. அதற்கு நீர்த்தாவரங்களை தொட்டியில் இடலாம். இந்த தொட்டியை நீங்கள் வாங்கி முதல்ல இந்த கூழாங்கற்களை எல்லாம் போட்டு அதுக்குள்ள நீரை நிரப்பி ரெடி பண்ணுவீங்களோ, ஆயத்தப்படுத்துவீங்க. அதுக்குள்ள மீன் அவர்றதுக்கு அப்பவே நீங்கள் இந்த நீர் தாவரங்களை, நீருக்கு வளரக்கூடிய தாவரங்களையும் இதுக்குள்ள வச்சு விடுறது நல்லா. ஏனென்றால் அது மீன்கள் சுவாசிக்கிறதுக்கு கட்டாயம் தேவையானது. அல்லது செயற்கையாக தொட்டி நீரினுள் ஒட்சிசனை தெளித்தலாம். இதுல உள்ள அந்த தொட்டியை நீங்கள் பார்த்தா தெரியும், அதுல குழாய் பொருத்தப்பட்டிருக்கு. அதன் மூலம் செயற்கையாக ஒட்சிசன் அதுக்குள்ள செலுத்தப்படும். பிள்ளையர் அதுக்குள்ள செலுத்தினால் அந்த ஒட்சிசன் அந்த மீன்களுக்கு சுவாசிக்கிறதுக்கு பயன்படும். இல்லையென்றால் நீங்க அதுக்குள்ள தொட்டிக்குள்ள நீர் தாவரங்களை நட்டு வைக்கணும். தொட்டி நீரினுள் ஒட்சிசன் குறையுமானால் மீன்கள் சோர்வடைந்து விடும். சுவாசிக்கிறதுக்கு தேவையான ஒட்சிசன் இல்லையென்றால் உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். அது மாதிரி மீன்களுக்கும் சுவாசிக்க கஷ்டமா இருக்கும். அதனால அவைய சோர்வடைஞ்சு போடுவான். ஒட்சிசனுடன் அளவான உணவும் தேவை. இந்த மீன்களுக்கு அளவான உணவு தான் போடணுமா, மேலதிகமான உணவை அதுக்குள்ள போட்டால் நீர் மாசடைஞ்சு விடும். அதனால நீங்க அளவான, அந்த மீனுக்கு அளவான உணவைத்தான் அதுக்குள்ள போட வேணுமா. அத்துடன் தொட்டியில் மீன் வளர்ப்பவர்கள்
தொட்டியை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். ஒரு கிழமை கொடுக்க அந்த தொட்டின நீரை வெளியேற்றி வர புதிய நீரை அதுக்குள்ள விட்டு சுத்தப்படுத்திடுவோம்மா தொட்டிய. இல்லையென்றால் அப்படி உங்களுக்கு ஒரு வாரத்திலே ஒருக்கா செய்ய கடினமா இருந்தாலும் 15 நாளைக்கு ஒருக்கா அந்த தொட்டியில உள்ள நீரை மாற்றி சுத்தப்படுத்தணுமா தொட்டியை. அவ கவனிங்கோ, அலங்கார மீன்கள் சுறுசுறுப்பாக நீந்தி விளையாடுவதற்கு ஒட்சிசனே காரணம். அதற்கு நீர் தாவரங்களை தொட்டியில் இடலாம். நீங்க அந்த தொட்டியை பாருங்க, அதுக்குள்ள நீர் தாவரம் இருக்கு. அல்லது செயற்கையாக தொட்டி நீரினுள் ஒட்சிசனை செலுத்தலாம். தொட்டி நீரினுள் ஒட்சிசன் குறையுமானால் மீன்கள் சோர்வடைந்து விடும். ஒட்சிசனுடன் அளவான உணவும் தேவை. அத்துடன் தொட்டியில் மீன் வளர்ப்பவர்கள் தொட்டியை சுத்தமாக வைத்திருத்தல் வேண்டும். எப்பையும் அதை சுத்தமாகவே வைத்திருக்க வேண்டும். நீங்களும் வாசிச்சு பார்க்கலாம். இவ்வாறு அலங்கார மீன்களை வளர்ப்பது நமது உடல் நலத்துக்கு நல்லது. இவற்றை பார்த்து மகிழ்வதால் மன அழுத்தம் குறைகின்றது. இரத்த அழுத்தம் உடையவர்களுக்கு அது குறைவதாக கண்டறிந்துள்ளனர். எனவே நாமும் அழகிய மீன்களை தொட்டிகளில் வளர்த்து பயன்பெறுவோம். இந்த மீன்களை வளர்க்கறதுல உள்ள நன்மை இருக்குன்னு சொல்லுவோம். இவ்வாறு அலங்கார மீன்களை வளர்ப்பது நமது உடல் நலத்துக்கு நல்லது என கூறுவர். இவற்றை பார்த்து மகிழ்வதால் மன அழுத்தம் குறைகின்றது. இரத்த அழுத்தம் உடையவர்களுக்கு அது குறைவதாக கண்டறிந்துள்ளனர். எனவே நாமும் அழகிய மீன்களை தொட்டிகளில் வளர்த்து பயன்பெறுவோம். நீங்களும் உங்களோட வீடுகளில் விரும்பினால் ஒரு தொட்டியை வாங்கி அதுக்குள்ள மீனை விட்டு வளர்த்து கொள்ளுங்க. விருப்பமா உங்களுக்கு மீன் வளர்க்கறது? மீன் வளர்ப்பு பத்தி நாங்க வண்ண வண்ண மீன்களை பத்தி பார்த்துட்டோம். இப்ப அதை பத்தி நன்றாக உங்களுக்கு தெரிஞ்சிட்டது. இனி அதுக்குள்ள நான் கேள்வியல் கேட்க போறேன். பொருத்தமான சொல்லை வைத்து நிரப்புக. உங்களுக்கு பொருத்தமான சொற்கள் மேலே தரப்பட்டிருக்கு. நீங்கள் அதுக்குள்ள பொருத்தமான சொல்ல வச்சு வாசிக்கலாம். அளவான உணவு தேவை.
அழகுக்கு அழகு தருவது மீன் வளர்ப்பாகும். மீன்களை வளர்ப்பது மனமகிழ்ச்சி தருகின்றது. சிற்பியின் கைவண்ணத்தில் சிற்பம் உருவாகின்றது. மீன்களுக்கு சிறப்பானவை. மீன்களுக்கு ஒற்றனுடன் அழகான உணவும் தேவை. அடுத்த பாப்பமா தரப்பட்டுள்ள பந்தியை வாசித்து அம்மா